பதினோரு வருஷங்கள் ராஜஸ்தான்ல இருந்தேன், பத்து வருஷங்களாக நான் டெல்லியில் இருக்கேன். என்னை கொல்லுவது என்பதும் இந்தியாவை அடிப்பது என்பதும் ஒன்று என்று அவர்கள் கருதினார்கள். ஸோ அது மாதிரி இந்தியாவில் இந்தியாவின் ஒப்பந்தம் இதுவரோட சேர்ந்து செயல்பட்டபடினால அவருக்கு ஆபத்து இருக்குது, ஆனபடினால பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, நான் ராஜஸ்தானில் இருந்தால் ராஜஸ்தான் போலீஸானை பாதுகாப்பு கொடுத்தது. இந்தியாவுக்கு ஒரு பெரிய நாடு, 1,250 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு, சுமார் 20 மில்லியன் மக்கள் மத்தியில் பிறந்த ஒருவனுக்கு இத்தனை 20 வருடங்களுக்கு மேல் பாதுகாப்பு தந்தென்றால் அதன் மீது நான் பெருமையாகத்தானே கொள்ளுவேன். அது ஒரு அஞ்ஞாதவாசம்தான். ஒன்றுமே என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஒரு 3 ஆண்டுகள் சட்டம் படித்தேன், அதில் நான் எந்த நண்பர்களுக்கும் யாருக்குமே சொல்லவில்லை நான் படிப்பதற்கு போய் வருகிறேன் என்று. ஏன்னால் ஒவ்வொரு நாளும் போய் வர வேண்டும். ஸோ அது அப்படியெல்லாம் செய்தேன். ஆனால் தொழில்துறையாக எதையும் செய்வதற்கான நிலைமைகள் ஒன்றும் இங்கே இருக்கவில்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு தொடர்பாக ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன். ஒருமனே அவர்கள் ஆயுதங்களை மட்டும் நம்பிவிட்டார்கள். அவர்கள் உலக அரசியல் போக்குகள், இந்திய உபகண்டத்தினுடைய அரசியல் போக்குகள், அரசியல் உறவுகள், அவற்றை அவர்கள் சரியாக கணிப்பிட்டிருந்தால், அதற்கு தக்கபடி தங்களையும் மாற்றி அமைத்து கொண்டிருந்தால் அவர்கள் தமிழர்களுக்கு பெரும் நன்மையை செய்திருக்க முடியும். யுத்தமே யுத்தம் என்று இருந்த அப்படினால யுத்தத்தை தவிர வேறு ஒன்றுக்கும் அவர்கள் தங்களை தயாராக வைத்துக் கொள்ளவில்லை. பிரபாகரன் தமிழர்களுக்கு கிடைத்த எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் கிடைக்க விடாமல் பண்ணி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் தமிழர்களுக்கு எடுத்து தருவேன் என்ற நம்பிக்கையை ஊட்டினார். கடைசியாக எதையுமே செய்து கொடுக்காமல் போய்விட்டார். இவ்வளவு தூரம் புலிகளை தமிழ் மக்கள் நம்பிய அதனுடைய கடைசியாக அறுவடை என்னவென்றால் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அதாவது நல்ல உழவனுக்கு அழகு எவ்வளவு அறுவடை செய்தான் என்பதுதான். உழுதுக்கு மேல் உழுது, மீண்டும் மீண்டும் உழுது, கடைசியாக ஒன்றுமே ஒரு பயிருமே ஒரு நெல்மணியுமே எடுக்கவில்லை என்றால் அது அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமில்லை என்றதுதானே. யாருக்கும் புலிகள் ஒத்துழைக்காததால் எல்லோருமே புலிகளை எதிரிகளாக கருதி கொண்டார்கள். எல்லா நாடுகளும் புலிகளின் ஊடாக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக முயற்சித்தன. அந்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத படியினால அத்தனை நாடுகளும் புலிகள் இருக்கும் வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது என்று புலிகளை அழிப்பதில் ஒன்றுபட்டுவிட்டன. இந்தியாவுக்கு பக்கத்தில் இந்த பிரச்சனையே இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை என்றால் அது இந்தியாவை தானே பாதிக்கும். இந்திய அரசாங்கம் மீண்டும் 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 இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், நாங்கள் பிரிவினைக்கு ஆதரவளிக்க மாட்டோம். நாங்கள்லாம் தவறாக கற்பனை பண்ணி கொண்டோம். இந்தியாவில் கண்ணை கட்டி அப்படியே கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போய் தமிழர்களை எடுத்துறாங்க, அது எங்களோட கற்பனை. இந்திய அரசாங்கம் என்ன சொல்வது, நாங்கள் ஒஃபென்சிவ் வெப்பன் எதிர்த்தாக்குதல் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கத்துக்கு தற்காப்பு ஆயுதங்களே கொடுத்தோம். நாங்கள் ஒன்றுமே கொடுக்காவிட்டால் முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் போய் சேர்ந்திருக்கும். முடிச்சு போடுவதே தவறு. கற்பனை பண்ணிக்கொள்ளலாம், நான் சொல்லுமே தமிழில் சொல்லுவாங்க தானே, காகம் இருக்க பனம்பழம் விழுந்த வேண்டும், அப்படி போட்டுக்கொள்ளலாம். அது அறிவுக்கு பொருத்தமாக அல்ல. நானும் சொன்னேன், இந்தியாவோ இப்போ அமெரிக்காவோ எல்லாமே எல்லாரும் புலிகளுக்கு கூடாக ஒரு தீர்வை முயற்சித்தார்கள். ராஜீவ்காந்தி கால கொலைக்கு பிறகும் புலிகள் எதற்கும் இடமளிக்காதபடியினாலே புலியை முடிச்சு விட வேண்டும் என்று உலகம் முழுவதும் தீர்மானித்து விட்டது. அதனுடைய விளைவுதான் உலகத்தின் ஆதரவு இல்லாமல், அதுவும் குறிப்பாக இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் புலிகளால் நின்று பிடிக்கவே முடியாது. ஏனைய இயக்கங்களெல்லாம் அவர்கள் அடித்தார்கள், கொன்றார்கள். அதனால் எந்த ஒரு ஏனைய தமிழ் இயக்கமும் புலிகளுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. புலிகளை அழித்து ஆக வேண்டும் என்று ஏனைய எல்லா தமிழ் இயக்கங்களும் முடிவோடு இருந்தன. இப்படி பல காரணிகள் புலிகளை அழித்தது. இப்போது ரஜினிகாந்தியின் கொலைக்கு அதை முடிச்சு போடுறது ஒரு சம்பந்தம், அதுக்கு எந்த விதத்துலையும் பொருத்தமில்லை.